யார் மனதையும் புண் கொடுத்து நோக்கம் இல்லை. டைம் பாஸ் நேரில் வணக்கம். படம் என்ன கன்செப்ட் பார்க்க போறோம்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரை பியர் பாட்டிலால் குத்த முயன்ற பிளஸ் டூ மாணவனை போலீசார் கைது செய்தனர். ஆசிரியரை பாட்டிலால் குத்த முயன்றுள்ளான். உடனடியாக சுதாகரித்த சக ஆசிரியர்கள் மாணவனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் உடனடியாக அரசு பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினர். ஒரு சின்ன பையன் வந்து கண்ணிட்டுற மாதிரி ஒரு உண்மைதான் வீடியோ, அது வந்து எப்படி அவங்களுக்கு துணிச்சல அதெல்லாம் பண்றாங்க. அதாவது சார்னா என்ன, ஒரு குரு அவர் எதுக்கு சொல்றாரு, மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவார். அவரு ஏதாச்சும் இருந்தா இப்படி பேசுறீங்களா சார், வைக்காங்க சார், தனியா கூப்பிட்டு சொல்லணும் சார், கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன் சார் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் தான் இது, நீ என்ன எனக்கு ஒரு அதாவது என்ன சொல்ல, ஒரு கெத்து காண்டி சில பேர் வாழ்றாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி தான் ஓகே கார்த்தி பினிஷிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மட்டும், டைம் பாஸ் நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னப்பா இப்படி வந்து கத்திக்கிறீங்க, பொறுமையா பேசுப்பா, எதுக்குப்பா கத்துறாலும் பேசுவீங்களா, கண்டிச்சா தப்பானே எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு பாப்பா நீ ஓரமா எங்க மேலதான் தப்பு கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது, அசிங்கமா அசிங்கமா பேசுறது தப்பு தான் ஸ்டூடெண்ட், அதுக்காண்டி தானே பாருப்பாரு. இல்ல நம்ம வந்து கண்டிப்பா நினைச்சு அந்த மாதிரிதான் நம்ம வந்து நல்லது நடந்து செய்யறது, அது வந்து அவங்களுக்கு அப்படி தோணுது. ஒண்ணும் தின மாட்டாங்க அதிகமா சார வைக்காங்க, அதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் தவிர்த்து
என்னப்பா நேற்று எதுக்கு நீ அடிச்சீங்க நீ டபுள் பண்ணப்பா தேவா நாங்கள் என்னப்பா அப்படி தேவா நாங்கன்றேன் நேற்று எதுக்கு கிளாஸில் வச்சு அடிச்சீங்க நீ தப்பு பண்ணப்பா அதனால அடிச்சேன் என்ன தப்பு பண்ணாரு நீ கேர்ள்ஸ் முன்னாடி வச்சு அடிக்கிறது எங்கள் ஏரியா உங்கள் ஏரியானா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தேவன் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல அவ்வளோதான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் எதுக்கு எங்களை அடிச்ச என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட சார்னா அது ஸ்கூலில் தான் வெளியில் கொடுத்து விடுவேன் கிளாஸில் வச்சு அடிக்கிறாருங்க ஏனையா கண்டிச்சா தப்பா ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட் மாணவனை கண்டிச்சா தப்பா அடிக்க போலாம் தப்பு பண்ண எதுக்கு சார் அடிக்கிறீங்க எங்க அம்மா அப்பா பெத்து விடுவாங்க உங்களை மாதிரி ஒரு நோஞ்ச வந்து அடிக்கிறதா உங்களை மாதிரி ஒரு நோஞ்ச வந்து அடிக்கிறதா டாவுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க என்ன செய்வேனா அடிக்கிறது மட்டும் தப்பா அவரு அது கேர்ள்ஸ் முன்னாடி வச்சு அடிச்சார் அதனாலதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அந்த பிள்ளை மன்மத குஞ்சி தெரியா ஹீரோ மாதிரி பாத்துச்சுங்கயா என்ன கொஞ்சம் ஹீரோ மாதிரி பாத்துச்சா திமிர்ல உன்ன எல்லாரும் முன்னாடி முறைச்சிட்டேன் டாவு மாதிரி பேசுறாருண்ணே அவரு எங்க ஸ்கூல் சாரு என்னைய அடிச்சாரு ஸ்கூல்ல அவர் பாட்டு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா கிளம்பிடுறாரு அவர் கீழ 5 மணி ஆச்சுன்னா கிளம்பிடுறாரு அவர் அடிவு ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல வாமா ஓடாந்தாக்கா இல்லை ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி சாரெல்லாம் கிளாஸ் ரூமில் வச்சு ஒருத்தர் அடிக்க போகிறான் அசியசியமாக வயிறான் அதுக்கணி அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மட்டும் வீடியோவில் சொல்லிடுங்க ஏ வாடா நான் பேசுவேன் இல்லைக்கா சும்மா இந்த மாதிரிலாம் பசங்க வந்து தப்பு தான் ஏன் அடுத்த ஹீரோயினி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம்க்கா அடுத்த ஹீரோயினி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம்க்கா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அடேங்கப்பா இல்லண்ணே அப்படி அடிக்கணும் நாங்கள் அடிப்பீங்கன்னு பார்த்தேன் யாரும் அப்படி ரெஸ்பான்ஸ் அடிக்கணும்ண்ணே அப்பெல்லாம் பேசினா அடிக்கணும் கண்டிப்பாக எனக்கு சக்கடமாகி போச்சு எனக்கு சக்கடமாகி போச்சு அதான் நீங்களும் அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேல அடிக்காம விட்டீங்க வா பக்கத்து ஐயா அந்த மாதிரி ஸ்கூல் பசங்களாம் இப்படி பண்ணாதீங்கப்பா உங்க நல்லதுக்கு தான் உங்க பிரீடு இப்படி இருக்கு எங்க பிரீடு எப்படின்னா அந்த காலத்தில் நான் படிக்கும்போது நாங்க படிக்கும் போனா எங்க தாய் வைப்பா அடிக்க சொல்லிட்டு வருவாங்க அப்போ உள்ள பிரிட்டு அங்க இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க விரட்டி விட்டான் டெய்லி சண்டை போடுறேன் அடிக்கிறேன் மல்லு கட்டுறேன்
எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? நீங்களா சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து அடிக்கலாம்லையா? பயம் என்ன சொல்றது? இந்த இடத்துல வாத்தியார் இங்க வாத்தியாரும் வரமாட்டேன்றாங்கல்ல, வரணும்ல? டெய்லி நடக்குதுல பஞ்சாயத்து, ரெண்டு வாத்தியார் வர வேண்டியதானே? அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் ரெண்டு வாத்தியாரை போடு டெய்லி போடுங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன். வாத்தியார் எச்சம் இருக்காருல்ல சார், பிரச்சனை நடக்குதுல. இந்த ஸ்டாஃபுக்கு ரெண்டு வாத்தியார், அந்த ஸ்டாஃபுக்கு ரெண்டு வாத்தியார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆளை போடு. நடக்குது அந்த ஒரு ஸ்கூல்ல. நீதிபதி தீர்ப்பு தண்டனை கொடுத்துருக்காரு போலீஸ் அந்த வரைக்கு ஆகலாகாம வீட்டுக்கு கட்டுப்படுத்தி நடக்கணும். அவ்வளவுதாங்க. அந்த பையனை என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க ஆரம்பத்தில் நான் கண்டிச்சு வளர்த்துனீங்கன்னா நான் இது பண்ணியிருப்பேன். உங்களாலதான் நீங்க நான் தூக்கு தண்டனையை ஏற்படுத்திருக்கேன். அந்த பையன் பேட்டி கொடுத்தேன் பாத்தீங்களா? இப்பெல்லாம் நடக்குது. டைம் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெருக்கு நீ அடிச்சீங்க, இங்கே நான் ரோட்ல நிற்கிறீங்க, நான் அடிக்கலாமா உங்களா? என்ன பொது இடம் டாங்க மாதிரி இருக்காங்களா பார்க்க? ஸ்கூலுக்கு வர முடியாது. நீங்க டவுசர் அவுத்து ஓட விட்டுருவேன். ஒரு வீட்டு ஓட விட்டுரும். உங்களுக்கு அவ்வளோதான் சார், இதுக்கு மேலே தான் லிமிட்டு. என்ன கை நீட்டி பேசிட்டு இருக்க? கை நீட்டினா என்ன சார் உங்களை செய்யணும்? என்ன சார் சொல்கிறீங்க இப்போ? டிசி என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்கள் டிசி கொடுக்குறாரு. அச்சா அடிக்கும் போது ஒரு டிசி கொடுக்கல, இப்போ டிசி கொடுக்குறாரு. நிறையா போகிறாண்டா. ஏதாவது ஒன்றுனா எச்எம்ட போக வேண்டியதானே? என்ன எதுக்கு இது பண்ணீங்க? டாகு மாதிரி நினச்சிக்கிருக்கீங்களாங்களா? அவ்வளோதான், ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க பசங்க. சரி, டுவெல்த்து முடிச்சு போனான்னா உங்கள் ரூட் நீங்கள், நாங்கள் தான் ஆளா போடான்ற. இப்போ நான் சாதாரண மனுஷன், என்ன செய்ய முடியும்? கிளம்புறா டாவு இந்த மாதிரி கண்டுக்காதவங்கிட்ட தான் இருக்கீங்க. என்ன கரெக்ட் தானே? நீங்கள்லாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டீங்க. அவர் ஸ்கூல் சாரு, நான் ஸ்டூடெண்ட்டு, அவரை வந்து நான் மானவதமாக வைக்கிறேன். நீங்கள் சுற்றி உள்ளவங்க யாருமே எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றீங்க. அதான் ஒரு கேள்வியே, ஏன் கேட்கலாம்ல? என்னடா நீ வந்து ஒரு சாரை வைக்கிற, நீங்களாம் கேட்கலாம்ல? நீங்க உங்களுக்கு வந்து இந்த கந்த இந்த எப்படி விற்கிறது அப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. என்னங்க வேற வழி இல்லை? என்ன வேற வழி இல்லை? லட்டு ஓல்டு லட்டு மாதிரி இருக்கு. ஷோவுக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். சரிண்ணே, சரி, ஒரு மட்டும் இப்படி மட்டும் பண்ணாதீங்களா தம்பிங்களான்னு மட்டும் சொல்லிடுங்க மக்களுக்கு. உண்மைதான், ஒரு தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி. ஆ, அவர் சொல்படி கேட்டு நடந்தால் நல்லா முன்னேறலாம். முன்னேறலாம், இல்லைன்னா நாசமாக போயிடலாம். அவ்வளோதாங்க. அதுதான் உண்மை. நல்லபடியாக இந்த மாதிரிலாம் பண்ண வரைக்கும் எவ்வளோ இப்படி அடி வாங்கியிருக்கான், இப்படி அடி வாங்கி ஸ்கேலை வச்சு இப்படிலாம் அடிப்பாங்களா? ஆமாம், அப்படிலாம் அடி வாங்கி. எங்கள் ஆர்சி ஸ்கூலில் இந்த தவளை போட்டு விடுவார் வாங்கியா? சரி, அவரெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது வந்து வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களா, சாரே அடிக்கிற அளவுக்கு தைரியம். எப்படி வந்துச்சு அவனுக்கு செல்லம் கொடுத்து? செல்லம் கொடுத்து செல்லம் சரியாக வளர்க்க வளர்க்காத நான் கண்டுக்கிறாம இருக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், யாரும். நீங்களாம் ஒரு கேள்வி இப்படி சொன்னீங்களா? ஒரு ஒரு கேள்வி என்னடா அப்படின்ற? சரி, என் கடைகிட்ட நின்று பேசாதரா, அப்படி தள்ளி போய் பேசினா கூட ஒரு வாரம் சொல்லலையே. இந்த கேளு, நான் ஏடிங் தான் பேசுவேன். நீங்கள் என்ன நினைச்சு தெரியாதனால பேசாமல் இருந்தேன்.
போலீஸ் பக்கத்துல இருக்கும் போதே அப்படிதான் செய்வேன் அப்படின்றான். அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? இதே கேள்விய கேப்பீங்க. பாப்போம் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுனா தப்பா? அது ஸ்கூலோட ரூல்ஸ் போட்டானே, நான் என்ன அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இவர் சார் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காருண்ணே, தப்பு பண்ணானே, அதனால நான் அடிச்சேன். தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, பப்ளிக் பிளேஸ் சந்தோஷப்படுறீங்க. சார் கூட மட்டும் முடியாது இல்லாமல் எங்கே வந்து என்ன அப்படி சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்னா அடிப்ப, நான் திருப்பி அடிப்பேன். எப்ப அடிக்க முடியுமா உங்களால? என்ன கிளம்பு கொலம்பு இருக்கீங்க? என்ன கிளம்பு கொலம்பு இருக்கீங்க? எல்லாருமே பெரிய அகம்பாவம் அதிகமாயிருச்சு. ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாலும் சரி, யாராக ஒரு ஆளுனா உடனே உடனே அவங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல ஈகோ ரொம்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் டைப்பில். அந்த இடத்துல அது கெத்துன்னு சொல்லிட்டு தர்றாயனே. சாரை வந்து இப்படி சொன்னால் நாங்கள் ரூட்டு தலை இந்த மாதிரி நாங்கள் தான் கெத்தாக உணர்கிறார் ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே டானான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன எப்படி அட்டாக் பண்ணால் விழுவாங்க? அவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்டதை அவங்க டபுள் மடங்காக பாதிக்க வைக்கணும், டீச்சர்ஸை பூரா அப்படி அடக்கி ஒடுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தவறு, இது எதிர்காலத்துக்கு இருக்க மாணவர்களுக்கு தவறு. யாரையுமே அவங்க வந்து சொந்த அறிவை பயன்படுத்தி இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்ல முடியவே முடியாது. நீ எப்படினாலும் போடா அப்படின்ற லெவலில் டீச்சர்ஸை கொண்டு வர்றது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர்ண்ணே. இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் சாரை பார்த்தா நாங்கள் அவ்வளோ பேர் பயப்படுவோம். ஆனால் நீங்கள் அசால்ட் அப்படி கை வாங்குறது பேசணும். வகுப்பறையிலே வச்சு அப்படிலாம் செய்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுது. ஆமாம், அவாய்ட் பண்ணிடுது. இங்கிலீஷ் வார்த்தை சரி, இது மாதிரி பண்ணாதீங்க. தேங்க்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.